தமிழ் சமூகம் கடைபிடித்த அலங்காரக் கலை. உண்மையில் கோலத்தின் பின்னே இருப்பது வெறும் அழகியல் உணர்வு மட்டுமல்ல, இது உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்கும் அற்புத பயிற்சி, நம் நலம் காக்கும் ஒரு யோக முறை. தினமும் முறையாக கோலமிட்டால் உச்சி முதல் உள்ளங்கால் வரை நன்மைகள் கிடைக்கும். யோகாவில் மூச்சு பயிற்சி மிகவும் முக்கியமானது. கோலமிடுபவர்களுக்கு அவர்களையும் அறியாமலே சீரான மூச்சு பயிற்சி கிடைக்கிறது. குனியும் போது வயிறு சுருங்குகிறது, அப்போது மூச்சுக்காற்று பலமாக வெளியே செல்கிறது. நிமிரும் போது மீண்டும் காற்றை உள்ளே இழுக்கிறோம். இதனால் நுரையீரல் நன்மை பெறுகிறது. நாம் எப்படி தொடர்ச்சியாக வார்த்தைகளை உபயோகித்து பேசுகிறோமோ அதேபோல் தொடர்ச்சியாக கோலம் போட்டு பழகுபவர்களின் மூளை அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்க்கமாக சிந்தித்து பழகும். இது மூளைக்கான ஜிம் பயிற்சி போன்றது. கோலம் போட குனிந்து நிமிரும் போது முதுகுத்தண்டுக்கு கீழே இருக்கும் மூலாதார சக்கரம் இயக்கம் பெறும். இதன் மூலம் உடல் முழுவதும் சீரான இரத்த ஓட்டம் இருக்கும், உடல் சக்தி பெருகும். கண்ணுக்கும் பயிற்சியாகிறது. மருத்துவர்கள் கூட பார்வை மேம்பட பயிற்சி கொடுப்பார்கள். அதாவது கீழ், மேல், இடம், வலம் என அனைத்து பக்கங்களும் பார்ப்பது, கருவளையை சுழற்றுவது போன்ற பயிற்சிகள் கோலமிடும்போது இயல்பாகவே நிகழ்வதால் பார்வை திறன் மேம்படும். உடலில் சீரான இரத்த ஓட்டம் இருப்பதால் இதயம் முறையாக இரத்தத்தை பம்ப் செய்யும். இதய துடிப்பும் சீராக இருக்கும். குனிந்து நிமிர்ந்து கோலமிடுவது ஒரு உடற்பயிற்சிக்கு இணையானது. எனவே கோலமிடுகையில் பெண்களுக்கே உரிதான இயற்கையான நளினம் வெளிப்படும். அவ்வாறு தினமும் கோலமிடுவதால் உடற்பருமனையும் தவிர்க்கலாம். கால் முட்டுகளை மடக்கி கோலமிடுவதால் மூட்டுக்கு நல்ல பயிற்சியாக அமையும். மூட்டுவலி போன்ற பிரச்சனைகள் கூட வராது. பெரிய கோலம் போட்ட பின் உள்ளே சிறு மாற்றம் செய்யும் போதோ கலர் கொடுக்கும் போதோ கோலத்தின் கால் படாமல் இருக்க கால் கட்டைவரல் மீது நிற்போம். இப்படி உடலின் மொத்த எடையும் கால் கட்டைவரல் மீது இறங்கும் போது அது பாதத்துக்கு மிகுந்த வலிவை சேர்க்கும். குனிந்து நிமிரும் போது வயிறு சுருங்கி விரிந்து செயல்படுவதால் ஜீரணக் கோளாறு ஏற்படாது. கர்ப்பப்பையும் சுருங்கி விரிவதால் ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனையும் இருக்காது. மேலும் சிறு வயதிலிருந்தே தொடர்ந்து கோலம் போடுவதன் மூலம் சுகப்பிரசவம் நடக்கவும் அதிக வாய்ப்புகள் உள்ளன.